உங்களுடைய நியூ திங்க் கிரியேட்டர் சேனல். இந்த சேனலில் என்ன வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஃபேன்லாம் க்ளீன் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு தெரியும். நம்ம சேர் போட்டு ஸ்டூல் போட்டு அதுக்கு மேலே ஏறி கையால் க்ளீன் பண்ணி அதை இவ்வளோ வேலை இருக்குது. அதெல்லாம் செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். அது நம்ம ஜென்ஸு தான் வீட்டில் நம்ம பட்டினி ஏறி க்ளீன் பண்ணுவோம். இந்த லேடிஸ்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணுறாங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு நம்ம ஒரு ஈஸியான மெத்தடில் எப்படி க்ளீன் பண்ணலான்றது தான் இந்த வீடியோவில் செஞ்சு கட்டியிருக்கேன். அந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது பிளம்பிங் முக்கா பைப் தான். இதை செய்யறதுக்காக நம்ம இப்போ பிளம்பிங் முக்கா பைப் எடுத்துக்கலாம். இதை வந்து எல்போ ஒன்று எடுத்துக்கலாம். இது வந்து பிளம்பிங் எல்போ தான். இது இதை எடுத்துக்கலாம். இப்போ இதை எடுத்துக்கிட்டு இது கூட இந்த ஸ்பான்ஜி இதை எடுத்துக்கலாம். இது வரையும் 20 ரூபா தான் இது நம்ம கடையில் கேட்டால். இதை வாங்கிக்கலாம். ஒரு சில இடத்துல 5 ரூபா ஸ்பான்ஜும் இருக்குது, அது உங்கள் இஷ்டம், நீங்கள் எது வேணால் வாங்கிக்கலாம். இது எலக்ட்ரிக்கல் கடை, ஹார்ட்வேர்ஸ் கடை, அது மாதிரி கடையிலலாம் கேட்டிங்கன்னா தெரியும். அதை வாங்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த முக்கா பைப்பு நம்ம கட் பண்ணோம் இல்லைங்களா, அதை இப்போ நான் வச்சு காட்ட பாருங்கள். ஸ்பான்ச்சிலேருந்து எவ்வளோ தூரம் நான் வச்சுருக்கேன்னு பாருங்கள். அது மாதிரி வச்சுக்கிட்டு இப்போ அந்த ஸ்பான்ச்சி எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு அந்த எண்டில் அந்த எல்போ போகிற இடத்துல எங்கே வருதோ அந்த இடத்துல வச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்போ நான் இப்போ லைன் மார்க் பண்ணுற மாதிரி ரெண்டு பக்கமும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் எப்படி மார்க் பண்ணிக்கிறேன்னு. இப்போ அந்த பகுதி மட்டும் நம்ம வால் ஃப்ரேமால் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நான் கட் பண்ணுறேன். இப்போ இது மாதிரி நம்ம கட் பண்ணோம்னா இப்போ பார்த்திங்கன்னா இது மாதிரி தான் வரும். இது மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதே போல் பார்த்திங்கன்னா அதுக்கு ஆப்போசிட் சைட்லேயும் அதே போல் மார்க் பண்ணி அதை வந்து அதே மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் மார்க் பண்ணுற மாதிரிங்க அந்த சைடு நம்ம எந்தளவுக்கு அந்த பக்கம் நம்ம எந்தளவுக்கு மார்க் பண்ணோமோ அதே போல் இதில் மார்க் பண்ணி அந்த பகுதியை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இப்போ அதை எல்போவை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கட்டிங் பிளேயரால் அந்த பகுதியை வெட்டி எடுத்துடலாம். இந்த வெட்டி எடுக்கிற பகுதியை அப்படியே வைக்கலாம். நம்ம அதை வேறு ஒரு இடத்துல பயன்படுத்திக்கலாம். அந்த பீஸை அப்படியே தனியாக வைங்க. இப்போ நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ இதை எடுத்து நம்ம இப்போ எல்போவில் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த கட் பண்ண பகுதி வந்து நம்ம அந்த எல்போவுக்கு மேல் பகுதியும் கீழையும் வர்ற மாதிரி வச்சிடணும். இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். அப்போ தான் நம்ம இந்த ஸ்பான்ச் வந்து அதில் வைக்கிறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ இந்த ஸ்பான்ச் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஸ்பான்ச்சை இப்போ அந்த கேப்பில் வைக்க போகிறோம். அதுக்காக பார்த்திங்கன்னா அந்த ஸ்பான்ச்சை நல்லா இது மாதிரி ப்ரெஸ் பண்ணிடலாம். இது மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா அந்த நம்ம எவ்வளோ கேப்புக்கு கட் பண்ணமோ அந்த அளவுக்கே வந்துடும். அதை வந்து இந்த பைப்பு உள்ளே இப்போ நான் தள்ளுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக உள்ளே இது மாதிரி தள்ளிடலாம். இப்போ நான் தள்ளுறேன் பாருங்கள். கொஞ்சம் மெதுவாக அதில் தள்ளிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே தள்ளிட்டேன். இப்போ இது வச்சதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இப்போ ரெண்டு பக்கமுமே அது விரிஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதை நம்ம இப்போ விரிஞ்சிருக்கு இல்லைங்களா, அதை பழையபடி அதே ஷேப்புக்கு வர வைக்கிறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து தைல பாட்டில் தான். இது அந்த தைல பாட்டில் எடுத்து இது மாதிரி ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த ஒரு பகுதி கிடைக்கும். இதை வச்சுக்கலாம். இப்போ அதே போல் எலக்ட்ரிக்கல் முக்கா பைப் தான் இது. இப்போ அதை எடுத்துக்கிட்டு அதை ஒரு சின்னதாக ஒரு துண்டு பீஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பகுதி எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அந்த பைப்பு நம்ம வைக்கக்குள்ள அதை அணைச்சோம்னா கொஞ்சம் உள்ளே போகிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அது போகாமல் கரெக்டான ஷேப்புக்கு அதே மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு உட்காரதுக்காக. இப்போ பாருங்கள் அந்த பிளம்பிங் முக்கா பைப்பில் எலக்ட்ரிக்கல் முக்கா பைப் வந்து கரெக்டாக இருக்குது. அதனால் அதை கட் பண்ணி அதை வந்து அந்த கரெக்டான ஷேப்புக்கு வர வைக்கிறதுக்காக இப்போ அதில் வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு அழகான இது பாருங்கள். இப்போ அந்த ரவுண்ட் ஷேப்பே கிடைக்கும் அதுக்கு. இப்போ அதில் வந்து இந்த தைல பாட்டிலை இது மாதிரி ஃபிட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை வச்சு நம்ம எப்படி திருப்பினாலும் நமக்கு க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ அடுத்ததாக என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த எல்போவை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ அதை வந்து வால் ஃப்ரேம் எடுத்து இப்போ நான் காட்டுற மாதிரி அந்த ஸ்பான்ஜை கட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த கட் பண்ணக்குள்ள ஒவ்வொரு பீஸையும் பார்த்து அழகாக கட் பண்ணுங்கள். ஈஸியாக கட் ஆகிடும் நம்ம வால் ஃப்ரேமில். ஆனால் பெரிய ஃப்ரேம் யூஸ் பண்ணாதீங்க. இது மாதிரி சின்ன ஃப்ரேமில் யூஸ் பண்ணோம்னா நம்ம ஈஸியாகவே கட் பண்ணிடலாம். இப்போ ஒவ்வொரு பகுதியுமே நான் காட்டுற மாதிரி இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை கட் பண்ண உடனே பாருங்கள் அது எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா விரிஞ்சி ஒரு பூ பந்து மாதிரி ஆகிடும். இப்போ இதை வச்சு நம்ம ஈஸியாகவே நம்ம ஃபேன்லாம் க்ளீன் பண்ணலாம். இப்போ பாருங்கள்,
இன்னும் நான் கட் பண்ணி முடிச்சதும் பாருங்கள். பட் இந்த ஃப்ரேமில் கட் பண்ணோம்னா நம்ம ஈஸியாக இருக்கும், நீங்கள் கத்தி கூட யூஸ் பண்ண வேண்டாம். கத்தி கூட நம்ம ஸ்பாஞ்சை கட் பண்ண கூட ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் நம்ம இதுமாதிரி ஃப்ரேமை யூஸ் பண்ணி கட் பண்ணோம்னா ஈஸியாக இருக்கும். ஆனால் இது வந்து பெரிய ஃப்ரேம் யூஸ் பண்ணாதீங்க, அந்த பெரிய பிளேட்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதை யூஸ் பண்ணாதீங்க, ரொம்ப இதாக கட் பண்ணாது சரியாக. ஆனால் இது மாதிரி சின்ன ஃப்ரேமை நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்ம ஈஸியாகவே இதை நான் கட் பண்ணுற மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணிக்கலாம். இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த பகுதியை கட் பண்ணிடலாம். இது மாதிரி கட் பண்ணுறது ஒன்றும் கஷ்டமாக இருக்காது, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ண உடனே பாருங்கள் எவ்வளோ அழகாக ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு. இப்போ அதே போல் நம்ம அடுத்த பகுதியிலையும் அதே போல் கட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த பகுதியில் கட் பண்ணுறோம். இது மாதிரி பார்த்தோம்னா நம்ம ரெண்டு பகுதியும் கட் பண்ண உடனே இப்படி தான் இருக்கும். அதை நம்ம இப்போ கையால் நான் பண்ணுற மாதிரி நீங்கள் வச்சு பண்ணிங்கன்னா அப்படியே ஃபுல்லாக ரவுண்ட் மாதிரி விரிஞ்சிடும். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது அதே மாதிரி ப்ளம்பிங் முக்கா பைப் தான். இது நமக்கு ஹைட்டு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம ஒரு பைப் எடுத்துக்கலாம். அதை இந்த எல்போவில் இது மாதிரி ஜாயின் பண்ணிடலாம். இப்போ அதை ஜாயின் பண்ண உடனே பாருங்கள் இப்படி தான் இருக்கும். இதை வச்சு நம்ம ஈஸியாகவே ஃபேனை க்ளீன் பண்ணலாம். பட் இது மட்டுமே நம்ம ஃபேன் க்ளீன் பண்ண போதாது. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃபேனை க்ளீன் பண்ணக்குள்ள எப்பவுமே உங்களுக்கு தெரியும் அது இப்படி அப்படி ஷேக் ஆகும், அதனால் நம்ம சரியாகவே க்ளீன் பண்ண முடியாது. நம்ம என்ன தான் நம்ம ஏரியே க்ளீன் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம இப்போது ஒரு இது தான் செய்ய போகிறோம். இதை நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம ஃபேன் க்ளீன் பண்ணோம்னா நம்ம ஈஸியாகவே அந்த ஃபேனை க்ளீன் பண்ணிடலாம். இப்போ அதுக்கு பார்த்திங்கன்னா இது மாதிரி ஏதாவது ஒரு வீட்டில் ஒரு மரக்கட்டை ஏதாவது பீஸ் சின்னதாக கிடந்ததுன்னா அதை எடுத்துக்கலாம். அதை அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் முக்கா பைப்பு கொஞ்சம் திக் பைப்பாக பார்த்து எடுத்துக்கோங்க. அந்த பைப்பில் அந்த உள் கேப்பில் எவ்வளோ இருக்குதோ அந்த அளவுக்கு கத்தியால் அந்த மரக்கட்டையை இது மாதிரி சீவிடுங்க. சீவிட்டு இது இது மாதிரி ஃபெவிகால் வச்சு அந்த பீஸை அந்த பைப்புக்குள்ளே விட்டுட்டிங்கன்னா இது மாதிரி ஆகிடும். இப்போ அந்த பீஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே நம்ம அந்த பைப்பில் நடுவில் கட் பண்ணோம் இல்லைங்களா, நம்ம அந்த ஸ்பான்ச் வைக்கிறதுக்காக அந்த பீஸை எடுத்து அதில் வந்து நடுவில் இது மாதிரி ஒரு ஹோல்ஸ் போட்டுடலாம். இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஸ்க்ரூ வச்சு முடுக்கிறதுக்காக தான். அது மாதிரி ஒரு ஹோல் போட்டு இப்போ நான் ஸ்டார்டிங் ஆகினேன், நம்ம எந்த அளவுக்கு மடக்கணுமோ அந்த இடத்துல லைட்டாக வச்சு ஹீட் பண்ணோம்னா அது கொஞ்சம் விலகி கொடுக்கும். அப்போ வந்து நம்ம இது மாதிரி எல் ஷேப்புக்கு வளைச்சிக்கலாம். இப்போ அதே போல் அடுத்த பகுதியிலையும் சால்டின் ஐன் லைட்டாக வச்சோம்னா, இல்லை சால்டின் ஐன் இல்லைனா நீங்கள் லைட்டாக விளக்கில் எதாவது காட்டினா கூட ஓகே தான். இது மாதிரி நம்ம பா ஷேப்பில் வளைச்சிடலாம். இப்போ இதில் வந்து நம்ம சென்டரில் ஸ்க்ரூ போட்டுடலாம். ஸ்க்ரூ வச்சு அதை அந்த பைப்பில் நம்ம அந்த உட்டன் பீஸ் கனெக்ட் பண்ணோம் இல்லைங்களா, அதில் வச்சு ஸ்க்ரூவை ஏற்றிடலாம். இப்போ நான் ஃபிட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ நான் ஸ்க்ரூவை ஃபிட் பண்ணோடனே இப்படி தான் இருக்கும். இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃபேனை க்ளீன் பண்ணக்குள்ள நம்ம ஃபேனை வந்து ஒரு லீஃபில் பிடிச்சிக்கிட்டு அடுத்த லீஃபை க்ளீன் பண்ணக்குள்ள நமக்கு ஈஸியாக இருக்கும். ஃபேன் வந்து ரொம்ப ஷேக் ஆகாது, அதே சமயத்தில் சுத்தமும் செய்யாது, அதனால் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நிறைய டைம் க்ளீன் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு தெரியும் ஃபேனை நம்ம கொஞ்சம் டைட்டாக ஏதாவது க்ளீன் பண்ணுறோம்னா ஃபேன் வந்து ரொம்ப ஷேக் ஆக ஆரம்பிக்கும், அது நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா நம்ம இது மாதிரி பிடிச்சிக்கிறதுனால நம்ம ஈஸியாகவே ஃபேனை க்ளீன் பண்ணலாம், ரொம்ப ஷேக் ஆகாது, ரொம்ப ஆடாது. இப்போ நான் க்ளீன் பண்ணக்குள்ள பாருங்கள் ஃபேன் ஓரளவுக்கு ஷேக் ஆகலை. இதுவே நம்ம தனியாக க்ளீன் பண்ணுற மாதிரினா ஃபேன் இப்படி அப்படி சுற்றிக்கிட்டே இருக்கும், இல்லைனா ஃபேன் இப்படி அப்படி மூவ் ஆகும், அது ரொம்ப சிரமமாக இருக்கும், கஷ்டம் நம்ம செய்யக்குள்ள ரொம்ப கஷ்டமாக இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கே. இப்போ நான் க்ளீன் பண்ணுற பாருங்கள். இது மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டு க்ளீன் பண்ணக்குள்ளே ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம வீட்டில் யாராவது லேடிஸ் இருந்தால் கூட நம்ம ஈஸியாகவே க்ளீன் பண்ணிக்கலாம். இதுவே நம்ம வீட்டில் ஜென்ஸ் இருந்தோம்னா ஸ்டூல்லாம் போட்டு மேலே ஏறி நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம ஜென்ஸே ஏறி க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுவே நம்ம இது மாதிரி ஒன்று செஞ்சு வச்சிங்கன்னா நம்ம ஈஸியாகவே க்ளீன் பண்ணிடலாம். அதுவும் இந்த ஃபேனில் பார்த்திங்கன்னா எவ்வளோ டஸ்ட் இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா ஒரு லேயர் மாதிரியே படிஞ்சு போயிருந்தது. இது கொஞ்சம் பழைய ஃபேன் தான், அதனால் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக இதை க்ளீன் பண்ண வீடியோ எடுக்கணுன்னே நான் ரொம்ப நாளாக க்ளீன் பண்ணாமலே விட்டு வச்சுருந்தேன். இப்போ நான் கீழே அதெல்லாம் விழறது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நான் ஒவ்வொரு தடவை க்ளீன் பண்ணக்குள்ளேயும் மேலே அந்த லீஃப்லேருந்து அந்த ஒட்டனெல்லாம் அவ்வளோ கீழே விழும், அவ்வளோ இதை வந்து நம்ம ஈஸியாக நான் கீழே வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மேலேருந்து அந்த இது வந்து கீழே விழுது, அந்தளவுக்கு வந்து அந்த ஃபேனில் வந்து டஸ்ட் ஆகி போயிருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா இது மாதிரி நான் ஏன் எல் ஷேப்பில் செஞ்சேன்னு கேட்டிங்கன்னா இப்போ அந்த கப்பெல்லாம் க்ளீன் பண்ணுறது கூட ஈஸியாக இருக்குது பாருங்கள். இது மாதிரினா அந்த கப்பில் மேலே இருக்க கப்புலாம் கூட லைட்டாக துடைக்கலாம். அந்த ஃபேன் அந்த நடு மண்டை இருக்குது இல்லைங்களா ரவுண்டாக, அதை வந்து இது மாதிரி நான் இப்போ க்ளீன் பண்ணுற மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நம்ம வேறு ஷேப்பெல்லாம் செஞ்சோம்னா நம்ம இது மாதிரி விட்டு க்ளீன் பண்ண முடியாது. ஆனால் இதில் வந்து நம்ம ஈஸியாகவே இது மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம். ஏதோ லீஃபையும் க்ளீன் பண்ணிக்கலாம், மேலே கப்பையும் க்ளீன் பண்ணிக்கலாம், கீழே ஃபேன் அந்த மண்டையிலையும் க்ளீன் பண்ணிக்கலாம். அதனால் இது எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள் இதில் எவ்வளோ டஸ்ட் இருந்ததுன்னு பாருங்கள்.
இந்த ஃபேன்லாம் அவ்வளோ வந்தது, அதில் இப்போ அந்த ஸ்பான்ஜிங் காட்டம் பாருங்கள். இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுனா தண்ணியில் வச்சு க்ளீன் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். அதே போல் அதை புழிஞ்சி எடுத்துக்கிட்டு நம்ம தண்ணி வச்சு நம்ம ஃபேனை துடைக்கிறதுனாலும் ஈஸியாகவே நம்ம இதே மாதிரி துடைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் தண்ணி வச்சு துடைக்கிறேன் பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் ஒரு பெல் பட்டனுக்கும் கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.